ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைதுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை ஆகியவை அரசின் ஏஜென்சிகள் என்பதில் இருந்து விலகி பாஜகவின் எதிரிகளை வேறிருக்கும் பிரிவுகளாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் மோடிக்கு அடிப்பணியாதவர்கள் சிறைக்கு செல்வது தொடர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஹேமந்த் சோரனை கட்டாயப்படுத்தி பதவி விலகச் செய்திருப்பது கூட்டாட்சிக்கு கிடைத்த பெருத்த அடி என்று அவர் விமர்சித்துள்ளார். சிஏஏ சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக என்றும் சிறுபான்மையின மக்களின் பக்கம் அரணாக நின்று அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். கர்நாடகாவில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் கட்டாயம் 60% கன்னடத்தில் இடம்பெறும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் நிராகரித்துள்ளார். முதலில் அரசு அம்மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் கட்சி பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகே மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் பாமக தரப்பு தெரிவித்துள்ளது. கூட்டணி தொடர்பாக தேமுதிக பாமகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை தொடங்கியதாக வெளியான தகவலை பாமக மறுத்துள்ளது. 2024-2025 வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் வேளாண் அமைச்சர் எம் ஆர் பி பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் கே ஏ நேரு, சக்கரபாணி, பெரிய கருப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோடநாடு கொள்ளை வழக்கில் தமது பெயரை பயன்படுத்துவதை எதிர்த்து தொடர்ந்த மானநஷ்ட வழக்கில் வேறு ஒரு தேதியில் ஆஜராக உள்ளதாக சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப அனுப்பி உத்தரவிட்டார். அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால்தான் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறிய காங்கிரஸ் தலைவர் அழகிரி இதற்காக ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் இந்திய ஒற்றுமைக்கான நீதி பயணத்தின் போது இதனை குறிப்பிட்டவர் RSS மற்றும் பாஜக வெறுப்புணர்வு வன்முறையை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தேஜஸ்வி யாதவுக்கு வழங்கப்பட்ட Z+ பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அந்த பாதுகாப்பு புதிய துணை முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தேஜஸ்விக்கு அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.